ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஒலி மக்கி. பின்லாந்து படம் 14th சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம் இது. உலக திரைப்பட பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் தொடரலாம். விருப்பம் இல்லாதவர்கள் இதோடு நீங்கள் போயிடலாம். ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ணுங்கள், குட்டியாக ரிவ்யூ பண்ணுங்கள், 2 நிமிஷத்தில் பண்ணுங்கள், 4 நிமிஷத்தில் பண்ணுங்கன்ட்டு யாரும் சொல்ல வேண்டாம். அவ்வளோ அவசர வேலை இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த வேலையை செய்வது தான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நேரம் இருப்பின் ஒரு 15-20 நிமிடம் நேரம் இருப்பின் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ரைட், இந்த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஒலி மாக்கி இந்த திரைப்படம் சினாப்சிஸ் படிக்கிறப்ப இது எனக்கு ஒன்றும் பெருசாக ஈர்க்கவே இல்லை, கவனம் ஈர்க்கவே இல்லை. இந்த திரைப்படம் இது ஒரு 10/11 அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து அப்படி அணுகினேன். எனக்கு இன்னொன்று, எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் எனக்கு பிடிக்க பிடிக்காது. அது வந்து ஏன் அது பிடிக்காதுன்னா, நம்ம கலரில் பார்க்குற ஒரு விஷயம், அன்றைக்கி வந்து அந்த டெக்னாலஜி இல்லை, அதனால் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை ஷூட் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. பட் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கும்பொழுது, அதுவும் வந்து ஒரு 2016 ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறப்ப ஐ டோன்ட் ஃபீல் என்ஜாய் த ஃபில்ம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தாலே நான் பார்க்க மாட்டேன். அதனால் இந்த படத்தையும் அப்படி ஒரு லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தேன், பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு எந்த தேட்டர்லேயும் படம் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ உட்லண்ட்ஸில் இந்த படம் வந்து 4:00 ஷோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இந்த படம் போட்டபொழுது ஒரு வேண்டா வெறுப்பாக இந்த திரைப்படத்தை நான் பார்க்க சென்றேன். காரணம் என்னென்னா, ஒரு குத்து சண்டை வீரன், அவன் வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வை சந்திக்கிறான். அது என்ன அப்படின்றது, என்னது இதில் நடக்கப்போகுது அப்படின்றத ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு மனநிலையில் இந்த திரைப்படமான த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஒலி மாக்கி திரைப்படத்தை நான் பார்க்க நேர்ந்தது. உண்மையிலே சொல்கிறேன், நீங்களும் இந்த திரைப்படத்தை அப்படி தான் அணுகுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஸ்னாப்சிஸில் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யங்களே இல்லாமல் இருந்துச்சு. ரைட், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1960 ஃபின்லாண்டில் வந்து உலக குத்துச்சண்டை போட்டி நடக்குது. அதில் ஒலி மாக்கி அப்படின்ற குத்துச்சண்டை வீரர் வந்து கவனம் கொள்கிறார். அவருடைய வேகம், அவருடைய விவேகம், அவருடைய பஞ்சு, அவருடைய நாக் அவுட்டு, இந்த திறன்களெல்லாம் பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறுவார் அப்படின்றத வந்து கணிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ரஞ்சி டிராஃபியில் விளாண்டவங்க வந்து அப்புறம் வந்து மெயின் மேட்ச்சில் போய் விளாடுவாங்க, அந்த மாதிரினு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள்லாம் அவர் வந்து சாதனை படைக்கும் பொழுது, எப்படியா இருந்தாலும் அவர் வந்து உலக குத்துச்சண்டை போட்டியில் ஃபின்லாந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பரிசையும் வாங்கி தந்துடுவார் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த ஒலி மாக்கியோட திறமையை ட்ரெயினர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவனுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணால் இவன் வந்து நிச்சயமாக ஃபின்லாந்துக்கு வந்து ஒரு பெருமை தேடி தரக்கூடிய ஒரு நபராக இருப்பான் அப்படின்ட்டு அவனுடைய திறமையை கண்டுகொள்கின்றான். கண்டுகொண்டுகிட்டு என்ன பண்ணுறான், அந்த ட்ரெயினர் வந்து ஒலி மாக்கிக்கு வந்து குத்துச்சண்டையினுடைய எல்லா சூட்சமங்களையும் எல்லா நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்கின்றான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பயிற்சி. ஸோ இவன் ஜெயிப்பான் அப்படின்றத வந்து ஃபின்லாந்தினுடைய குத்துச்சண்டை பார்க்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுமே நம்புகின்றார்கள். ஒருத்தவன் ரெண்டு பேர் நம்பினாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோட்டலான ஒரு தேசமே வந்து அந்த குத்துச்சண்டை போட்டியையும் அவன் மீது வந்து நம்பிக்கை வைத்து இருக்கு. ஸோ இப்படி ஒரு நம்பிக்கை வைக்கப்படும் பொழுது அதை வந்து அவன் காப்பாற்றுறதுக்காக அவன் எல்லா வேலைகளுமே அவன் பண்ணுறான். கடுமையான உடற்பயிற்சி, கடுமையான மோதல், எந்த நேரத்தில் கூட்டாலும் வந்து ப்ராக்டிஸ் போய் நிற்கிறது. இது இப்படி போயிட்டுருக்கிறப்ப இவனுக்கு ஒரு காதல் அரும்புகின்றது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறான், அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான், காதல் வயப்படுறான். அந்த பொண்ணு பேர் வந்து ராஜா ஜான்கா, இதுதான் அந்த பொண்ணு பேர். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் அரும்புது. ஸோ இந்த காதல் அரும்புகின்ற பொழுது அவன் வந்து என்னென்னா, ப்ராக்டிஸும் பண்ணுறான், இந்த பெண்ணை வந்து காதலையும் பண்ணுறான். ஒரு கட்டத்தில்
ட்ரெயினர் வந்து ஏன்டா லேட்டாக வர போகிற அப்படின்றபொழுது இவன் சொல்லிடுறான், அந்த மாதிரி நான் அந்த பொண்ணை ராய்ஜா வந்து நான் வந்து காதலிக்கிறேன். ஸோ இவனை பொறுத்தவரையிலையும் ட்ரெயினரை பொறுத்தவரையிலையும் என்னென்னா, இந்த நம்மால் ஓலிக்கு வந்து இந்த காதல் வயை போட்டு அதிலே போய் உழுந்துட போகிறான், இவனுடைய கான்சன்ட்ரேஷன் போயிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காதலை எதிர்க்கின்றார். முதல்ல வந்து அந்த காதலை அக்செப்ட் பண்ணாலும் இந்த காதலுடைய தீவிரத்தை பார்த்துட்டு அவன் பயப்படுறான். எங்கே வந்து இவன் பின்லாந்துக்கு வந்து இந்த காதல் பயப்பட்ட காரணத்தினால இந்த விஷயத்தை வந்து விட்டுருவாங்களோ, அதாவது இந்த ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விட்டுருவானோ அப்படின்ட்டு அவன் பயப்படுறான். அதுக்கு காரணம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஓலி மக்கிய வச்சு பின்லாந்தில் இருக்கிற வியாபார நிறுவனங்கள் அத்தனையுமே அவன் ஒரு சாம்பியன்ஷிப் ஆகிடுவான்னு கனவு பண்ணுறாங்க. அதனால் அவனை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறாங்க. இன்னும் வந்து அவன் ஜெயிக்க கூட இல்லை, அவன் வந்து சின்ன சின்ன போட்டிகளில் ஜெயிச்சதை வச்சு அவன் எப்படி ஜெயிச்சிடுவான்னு ஒரு கணிப்பு. ஸோ அவனை அப்புறம் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிட்டு அவனை கூட வந்து அத்தனை பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலேருந்து அவன் வந்து ஆட் ஃபிலிமில் நடிக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயங்களையும் அவனை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் இந்த காதலியே இந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறான், தடுத்து நிறுத்துகிறான். அவனை பார்க்கக்கூடாது, உனக்கு அறிவு இல்லையா, ஸோ நீ அவனை பார்த்தனா அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும், ஸோ அதனால் நீ வந்து அவனை பார்க்கக்கூடாதுன்னு தடையை எழுப்புகிறான். ஸோ அந்த தடையை வந்து போட போட என்னாவது, ஒரு கட்டத்தில் வந்து அவன் வந்து தன்னை வந்து புறக்கணிக்கின்றார்கள்ன்றது நல்லா தெரிஞ்சு ஓலிக்கிட்ட என்ன சொல்கிறா, நான் சொந்த ஊருக்கு போகிறேன், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஓலி மக்கி வந்து என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவனுக்கு அவனுடைய காதலியுடைய நினைவுகள் அப்படியே வருது. எப்படி அந்த பொண்ணை வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு திடீர்னு இது காணாமல் போயிடுறான். என்னன்னு பார்த்தா அவளை பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிடுறான். ஸோ இப்படி ஒரு சூழல், அவன் வந்து அவனை நம்பி இருக்கக்கூடிய வியாபார உலகம், விளம்பர உலகம், ட்ரெய்னர், நாட்டினுடைய பெருமை எல்லாம் ஓலிமைக்கும் என்ற ஒற்றை மனிதன் மீது குவிக்கின்றது. ஆனால் அவனுடைய கவனம் எல்லாம் காதல் மீது இருக்கின்றது, காதலி மீது இருக்கின்றது. முடிவு என்ன ஆனது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஸோ இந்த நிமிடத்தில் சொல்லிக்கொள்கின்றேன், ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கணத்தோடு இந்த க்ஷணத்தோடு நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி நீங்கள் போய் படம் பார்க்குறது நல்லது. அப்படி இல்லை இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்கி வந்து, ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாதுப்பா, நானே ஒரு குன்சா தான் சப்டைட்டெலாம் வச்சு படித்து புரிஞ்சிக்கிட்டு படம் பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் படத்தினுடைய கதையை சொல்லுங்கள், நான் பார்க்குறேனா பார்க்கலன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உகரலாம். இப்போ என்னென்னா, இந்த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப், த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஓலி மக்கி, அவனுடைய வாழ்வின் மிக முக்கியமான சந்தோஷமான தருணம், ஓலி மக்கியோட வாழ்வில் மிக முக்கியமான சந்தோஷமான தருணம் அப்படின்னா அந்த உலக குத்து சண்டை போட்டியினுடைய இறுதி நாள் வருகின்றது. அதில் அவன் என்ன நிலைப்பாடை எடுத்தான் என்பது தான் கதை. இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பேசலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. உனக்கு பிடிச்சது தான் வந்து அவனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு பிடிச்சது தான் உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் வந்து அம்மா அப்பாவை அப்படியே கொண்டாடுவான், ஒரு சில பேர் அவங்க அம்மா அப்பாவை உடனே எடுத்துட்டு ஹோமில் சேர்த்து போட்டுருவான், அவனை வந்து மதிக்க கூட மாட்டான். ஒரு சில இடத்துல வந்து பொண்டாட்டியை தாங்கும், இன்னொரு இடத்துல வந்து அடிமையாக நடத்துவான். ஸோ இது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல் சூழலை பொறுத்து தான் அவன் என்ன முடிவு எடுக்கிறான், என்ன மாதிரி வளர்கிறான் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ இந்த ஓலிமக்கி என்ன பண்ணுறான், அந்த அதாவது காதலை எது பிரிக்குது, இந்த குத்து சண்டை பிரிக்குது. குத்து சண்டையில் அவன் ஜெயித்தால் ஒரே ஒரு புள்ளி தான், அவன் வந்து குத்து சண்டையில் ஜெயிச்சிட்டான்னா அவ்வளோதான், அவன் வந்து அவன் போகாத தேசம் இல்லை, போகாத ஊர் கிடையாது, முகமது மலி மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு குத்து சண்டை வீரனை மற முடியும். ஒருவேளை அவன் தோத்துட்டான்னா
அவன் எங்கேயும் போகணும், அவனை எவனும் சொல்ல கூட மாட்டானுங்க. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸும் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த இறுதி நாள் வருகின்றது. ஓலி மக்கி வந்து குதிசண்டு இரண்டாவது நாக் அவுட்டில் வந்து அவன் தோற்று போகிறான். தோற்று போகிறாங்க, பின்லாந்தே சோகத்தில் ஆகின்றது. ஆனால் ஓலி மக்கி சந்தோஷத்தில் திளைக்கின்றான். ஏன் சந்தோஷத்தில் திளைக்கிறான்? ஏனென்றால் அவன் காதலியோடு இருக்கப் போகின்றான். எந்த காதலை வந்து பார்க்கக்கூடாது, எந்த காதலியை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்று தடை விதித்தானோ அந்த ட்ரெயினரின் மேலே என்ன அவனை தடை விதிக்க முடியாது. ஏன்னா தோத்துப்பட்டான், இனிமேல் அவன் வந்து வேல்யூ இல்லாத ஆளாயிட்டான். ஆனால் அவன் அந்த தோத்த அடுத்த கணமே சட்டையெல்லாம் மாட்டிட்டு லவரை கூட்டுக்கிட்டு அவன் நடந்து போவான். நடந்து போகிறப்ப இப்போ படம் பார்க்குற அத்தனை பேரும் தெரியும், ஒரு தேசம், அந்த தேசத்தினுள்ள ரசிகர்கள், அவன் மீது நம்பிக்கை வைத்த வியாபார உலகம், விளம்பர உலகம், இவ்வளவு இருந்தும் ஒருத்தன் வந்து ரெண்டாவது ரவுண்ட்லேயே நாக் அவுட்டில் வந்து ஒருத்தன் வந்து தோற்று போகிறான். இத்தனைக்கும் மிகத்திறமையானவன் அவன் தான் நாக் அவுட்டை எல்லோரும் அடிப்பான். இப்படிப்பட்ட ஒரு உலக சாம்பியன்ஷிப்பில் இரண்டாவது ரவுண்ட்லேயே ஒருத்தன் தோற்று போகிறான்னா அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓலி மக்கி தன்னுடைய காதலிக்காக தான் ஜெயித்து விட்டால் அடுத்து ஊர் ஊராக ஊர் ஊராக கடுமையான பயிற்சி ஊர் ஊராக சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஸோ அந்த நாக் அவுட்டு இதில் வந்து அடி வாங்கி வீழ்ந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுமே வந்து அவனை யாரும் அதற்கு முன்பாக அவனை வந்து படம் எடுத்து தள்ளுவாங்க, டாக்குமெண்ட் எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, விளம்பரப்படுத்துக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து சீண்டக்கூட மாட்டாங்க. அதாவது தோத்த அடுத்த கணமே அவனை யாரும் சொல்லக்கூட மாட்டாங்க. ஏன் ஈவினிங் பார்ட்டிக்கு கூட வந்து யார்கிட்ட கூட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவனை வந்து தனி தெளித்து விட்டுருவாங்க. ஸோ தனி தெளித்து விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், அப்படியே வெளியே போய் தன்னுடைய காதலி அழைத்து கொண்டு நடந்து பேசிக்கொண்டே போவான். இந்த நடந்து பேசிக்கொண்டே போவதற்குத்தான் இந்த தலைப்பு த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஓலி மக்கி. அவருடைய வாழ்வின் மிக சந்தோஷமான கணமே அதுதான் அப்படின்னு படம் பார்க்குற அத்தனை பேரும் புரிய வைப்பான். டே இந்த பொண்ணுக்காகவோட இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன், எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் போகணும், எவ்வளோ பேர் புகழ், பேர் புகழ் வந்து என்ன பண்ணணும், விருப்பம் இல்லாதவர்களோட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கேயாவது போய் கோயில் வாசலில் உட்காந்து பிக்சர் சாட்டிடலாம் அப்படின்னு ஓலி மக்கி நினச்சிருக்கான். ஸோ ஓலி மக்கியை பொறுத்தவரையிலையும் அவனுடைய காதலே பிரதானமானது, அதுவே வாழ்வின் முக்கியமான கணமானது. அதனாலே ஓலி மக்கி வந்து அவ்வளோ பெரிய உலக சாம்பியன்ஷிப்பில் அந்த ஒரு தனக்கு வர வேண்டிய ஒரு இடத்த கூட வந்து இழந்து நிற்கின்றான். காரணம் காதல். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு காவியம். இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு கதை. ஸோ படத்தின் முடிவில் கூட அந்த ஓலி மக்கி அண்ட் ரைஜா ஜான்கா இரண்டு பேரும் உண்மையிலேயே அந்த திரையில் தோன்றுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காதல் சித்திரம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படம் தான் அந்த ஹாப்பியஸ்ட் டே இன் த லைஃப் ஆஃப் ஓலி மக்கி. இந்த திரைப்படத்தை ஜூஹோ குஸ்மோனன் அவர் வந்து இதை வந்து இயக்கியிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பீரியட் ஃபிலிம் 1960. நம்ம வந்து ஏறக்குறைய 60, 70, 80, 90, 2000 ஏறக்குறைய 50 வருடத்திற்கு முந்தைய கதையை இந்த காலத்தில், அதுவும் 2014 அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க எடுத்திருந்த அந்த செட்டு, அவங்களுடைய அந்த சொல்கிற அந்த விண்டேஜாக நாட்களில் இருந்த விஷயங்கள், ஃப்ளைட்டு, காரு, ஈவன் இன்க்ளூடிங் தன் இன்னர் ஆல்சோ, அன்னைய காலகட்டத்தில் லேடிஸ் என்ன மாதிரியான உள்ளாடைகள் அணிந்திருப்பாங்க, அன்னைய காலகட்டத்தில் ஆண்கள் என்ன மாதிரியான உள்ளாடைகள் அணிந்திருப்பாங்க, முதற்கொண்டு மிக அழகாக அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் எப்படின்னா முழுக்க வந்து ஹெய்சின்கி, மோஸ்ட்லி இந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. பிகாஸ் இந்த 1960 லுக்கு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஜானி பேட்ரி பேசிக்கிட்ட வந்து டைரக்டர் ஜூஹோ
அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த படத்துக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இவங்க வந்து அந்த 16mm பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் தான் இந்த படத்தை ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, இப்போ பிளாக் அதாவது கலரில் வர்றதே ஃபிலிம்மே நின்று போச்சு. இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் வேறு யோசிச்சு பாருங்கள், ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமும் வந்து போச்சு, எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டுருக்கு. ஸோ கொடாக்குனுடைய அந்த பெயரே வந்து விட்டுட்டு டால்பி தியேட்டராக மாறிட்டுருக்கு ஆஸ்கார் விருது இதுவே. ஸோ அந்த மாதிரி கொடாக்குன்ற ஒரு விஷயமே வந்து அந்த ஃபிலிம்ன்ற ஒரு விஷயமே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் 16mm வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கேமராமேன் ஜானி பேட்ரி பேசி வந்து என்ன பண்ணுறாரு, யூஎஸ் யூரோப்பில் இருக்கிற எல்லா 16mm ஃபிலிம் ஃபுட்டேஜ் கொடாக்கோடைய ஃபுட்டேஜையும் ஃபிலிமோடைய ஃபுட்டேஜையும் இவங்க வாங்கிடுறாங்க. ஸோ எங்கேயுமே கிடைக்கல, ஏன்னா இப்படி பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுமே எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிறாங்க. அதன் பிறகு வந்து கொடாக் வந்து அந்த 16mm பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து எதாவது என்னைக்காக கேட்பாங்க இல்லையா, அதுக்காகவாது அனுப்பி எப்பவுமே அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த படத்துக்கு பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, 89வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் இந்த திரைப்படத்தை வந்து சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான பிரிவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து நாமினேஷன் காமிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தை வந்து நாமினேஷன் அதாவது தேர்வு குழு வந்து இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. பட் உலக சினிமா ரசிகர்களாக இருப்பின் இந்த திரைப்படத்தை நீங்கள் அவசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்பது ஜாக்கி சினிமாஸினுடைய பரிந்துரை. இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு உலக திரைப்படம் என்று பரிந்துரைப்பதோடு உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தில் நாம் தொடர்ந்து விவாதித்தும் உரையாடியும் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளூ ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் எடுக்கிறேன், ஏன்னா அது ஒரு லேண்ட்லைன் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் இட். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து என்னோடய பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து சினிமா ரசிக தோழமை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். வேற என்ன, மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் த ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் டே The happiest day in the life of Olli Mäki. So, படத்தினுடைய முடிவில் கூட வந்து அந்த இருந்த உண்மையான அந்த Olli Mäki அண்ட் ராஜ்கி Olli Mäki. ஸோ படத்தின் முடிவில் கூட அந்த Olli Mäki அண்ட் ராஜ் என்னது ரைஜா ஜன்கா ஜனகா இந்த The happiest life of இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க செம்ம சுகத்தில் பேசியிருக்கேன்.